كلامه القديم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்னும் பொழுது உனக்கு யாரையும் நாங்கள் இணையாக வைக்க மாட்டோம், எந்த பொருளையும் இணையாக ஆக்க மாட்டோம் என்று வணக்கத்தை அல்லாஹ்வுக்கே சொந்தமாக்கக்கூடிய நாம் உன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றோம் என்பதாக சொல்லும் பொழுது மற்ற பொருள்களுக்கு உதவி தேடக்கூடாது என்பது அதற்கு கருத்தல். மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கு பல்வேறு பொருள்களுடைய உதவிகள் தேவை. சூரியனுடைய உதவி இல்லாமல் மனிதன் வாழ முடியாது, காற்றுடைய உதவி இல்லாமல் மனிதன் ஜீவிக்கவே முடியாது, மௌத்தாகி விட வேண்டிய சூழ்நிலைதான். தண்ணீர் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது, தண்ணீருடைய உதவி இல்லாமல் ஒருவருடைய உதவி இல்லாமல் மற்றொருவர் வாழ முடியாது உலகத்தில். அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் யாருடைய உதவி இல்லாமல் நான் வாழ்ந்து வருவேன் என்று சொன்னால் யாராலும் முடியாது. யாராவது ஒருவருடைய உதவி தேவை. சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, வயோதிகராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒருவருடைய உதவி மற்றொருவருடைய உதவி இல்லாமல் எவரும் வாழ முடியும். அப்ப உதவி அல்லாஹ்விடத்தில் தேடுகின்றோம் என்று நாம் சொல்லுகின்றோமே. நாம் சென்ற வாரம் அது பற்றி விளக்கம் சொல்லப்பட்டது உங்களுக்கு. இந்த உதவி இருக்கின்றதே, நாம் தேடக்கூடிய இந்த பொருள்களிடத்தில் உதவி தேடக்கூடியதெல்லாம் யார் நமக்கு உதவி செய்கின்றாரோ அல்லது எந்த பொருள் நமக்கு உதவி செய்கின்றதோ அது உண்மையிலேயே அது உதவி செய்வது என்பது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான். இப்ப சூரியன் நமக்கு உதவி செய்கின்றது. சூரியன் இல்லாவிட்டால் மனிதன் வாழ முடியாது என்பது மட்டுமல்ல, இந்த உலகமே வாழ முடியாது. சூரியன் இந்த உலகம் வாழ்ந்திருப்பதற்கு, அதாவது இந்த பூமி நிலைத்திருப்பதற்கு ஆதாரமாக இருக்கின்றது. சூரியன் என்பதனுடைய உதவி நமக்கு தேவை கட்டாயமாக. ஆனால் சூரியனுக்கு அந்த சக்தியை கொடுத்து வைத்திருப்பது யார்? அல்லாஹ்வுத்தால. ஒரு காலம் வரும், அந்த சக்தி அனைத்தையும் சூரிய நிலத்திலிருந்து அல்லாஹ்வுத்தால எடுத்துடும். அல்லாஹ்வுத்தால குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், கியாமத்து நாள் வரக்கூடிய நேரத்தில் இதஷம்சு கூவிரத்து, சூரியன் சுருட்டப்படும் நாளில் அப்படிங்கிறான். சுருட்டப்படும் பொழுது, அதாவது அதனுடைய ஒளி எல்லாம் இழந்து, அதனுடைய ஒளியெல்லாம் எடுக்கப்பட்டு, அது வெறுமனே ஒரு சாதாரண ஒரு பொருளாக சுருட்டப்பட்டு போடப்படும் நாளில் அப்படிங்கிற. வயதன் நுஜூமுன் கதரத்து, நட்சத்திரங்கள் வானிலிருந்து உதிர்ந்து விடக்கூடிய நாளில் நேரத்தில் என்பதாக சொல்லுகின்றார். இதெல்லாம் அந்த தியானத்தினால் ஒரு காலம் வரக்கூடிய நேரத்தில் அது அதற்குரிய சக்திகளை எல்லாம் அல்லாஹால இழக்க செய்து விடுவார். இப்பொழுது அந்த பொருள்களுக்கு அல்லாஹால தன்னுடைய சக்தியை கொடுத்து, தன்னுடைய உதவியை கொடுத்து, அது மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், உலகத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நியதியை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். ஆக எந்த பொருள், எந்த பொருளின் மூலமாக மனிதன் உதவி தேடினாலும் சரி, உதவி தேடத்தான் வேண்டும். உதவி இல்லாம பொருள்களுடைய உதவி இல்லாமல், மனிதனுடைய உதவி இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. ஆனால் அந்த உதவிகள் எல்லாம் அல்லாஹுடைய உதவியை கொண்டு உதவி பெறக்கூடியவையாக அமைந்திருக்கின்றன. அசல்ல உதவி என்பது அல்லாஹாலாவிடத்தில் தான் உள்ளது. உண்மையாக அல்லாஹ் உதவி தேடுதல் என்பது அல்லாஹுக்கே சொந்தமது. அதை அல்லாஹாலாவிடத்தில் நாம் இங்கே விண்ணப்பிக்கின்றோம். உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்பதாக. இதற்கு வளமாக்க உதாரணம் சொல்லும் பொழுது, இப்பொழுது இந்த கரண்ட் இருக்கின்றது, மின்சார், இந்த மின் விசிறிகள் ஓடுகின்றன, சுற்றுகின்றன, இந்த விளக்குகள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றன. இப்ப இந்த விளக்குகள் எரிவதும் மின் விசிறிகள் சுற்றுவதும் அல்லது ஒரு ஏசி ஏர்கோன் ஒன்றை போட்டு அதன் மூலமாக குளிரை உண்டாக்குவது அல்லது ஒரு ஹீட்டரை போட்டு அதன் மூலமாக உஷ்ணத்தை சூட்டை உண்டாக்குவது, இதுவெல்லாம் அந்த கருவிகளின் மூலமாக அந்த செயல்கள் நிகழ்த்தப்படுகின்றது என்றாலும் கூட, இந்த பொருள்கள் எல்லாம் உதவிகளாக இருக்கின்ற, உதவி பொருள்களாக இருக்கின்றன என்று சொன்னாலும் கூட, இதற்கு அசலாக இருப்பது மின்சாரம் தான். மின்சாரம் இந்த விளக்கை ஒளிபெற செய்கின்றது, இந்த மின் விசிறிகளை சுழல் செய்கின்றது, இந்த ஏசி பெட்டியை அது குளிர செய்கின்றது, ஒரு ஹீட்டரை அது உஷ்ணப்படுத்துகின்றது. இவை எல்லாவற்றிற்கும் அசலாக மின்சாரம் என்று அமைந்திருக்கின்றது.
இந்த மின்சாரத்தை போன்று அல்லாஹு தஆலாவுடைய இஸ்திஆனத் உதவி அமைந்திருக்கின்றது. இந்த பொருள்களின் மூலமாகவெல்லாம் எப்படி நாம் உதவி பெறுகின்றோமோ அதே போன்று இந்த உலகத்தில் உள்ள பல பொருள்களின் மூலமாக, பல மனிதர்களின் மூலமாக, பல செயல்களின் மூலமாக நமக்கு உதவி கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த உதவிகளுக்கெல்லாம் அசலாக இருப்பது அல்லாஹு தஆலாவுடைய உதவி. ஆக இய்யாக்கு நஸ்தயீன் என்று சொல்லுவது மக்களிடத்தில் மற்ற பொருளிடத்தில் உதவி தேடுவதற்கு மாற்றமாக ஆக அதே அல்லாஹு தஆலா இங்கே சொல்லித் தருகின்றார். இய்யாக்கு நஸ்தயீன் என்று விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உதவி தேடுதல் என்று சொல்லும் பொழுது அதாவது மனிதர்கள் எந்த செயலை செய்தாலும் சரி அந்த செயலெல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் நடைபெறுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுடைய அதாவது பத்ர் போரிலே ஒரு பிடி மண்ணை எடுத்து அந்த எதிரிகளின் பக்கமாக வீசினார்கள். அது அந்த எதிரிகளுடைய ஒவ்வொரு மனிதருடைய கண்களிலும் அது பட்டது. அதன் காரணமாக அவர்களுக்கு ஒரு விதமான பலம் குன்றிய நிலை, தைரியம் இழந்த நிலை ஏற்பட்டு விட்டது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்ற நேரத்தில் ஒரு வீட்டிலே தங்கியிருந்தார்கள். எதிரிகள் எல்லாம் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். அந்த வாசலிலே இரண்டு அணிகளாக வகுத்து நின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்து வெளியே வரும் பொழுது எல்லோரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் அவர்களை வெட்டிவிட வேண்டும், யார் முந்தி வெட்டியது யார் பிந்தி வெட்டியது என்று தெரியக்கூடாது என்ற ஒரு திட்டத்தை போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்றோடு தீர்த்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்படி செய்து அந்த அணிவகுப்பிலே நின்று கொண்டிருந்தார்கள். அன்றைய இரவிலேயே அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் செய்யுமாறு கட்டளையிட்டார். சட்டம் வந்தது, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை வந்தது. அந்த வீட்டிலே இருந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தங்களுடைய படுக்கையிலே படுக்க செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசலை திறந்து கொண்டு வெளியே வருகின்றார்கள். ஒரு பிடி மண்ணை எடுத்து அந்த எதிரிகளின் பக்கமாக வீசினார்கள். சூரத் யாசீனில் இருந்து ஒரு சில ஆயத்துக்களை ஓதி வீசினார்கள். அவர்கள் அனைவருடைய கண்களும் அதன் மூலமாக மூடப்பட்டன. அவர்கள் யாரும் காண முடியாதவர்களாக ஆகிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வழியே வெளியே போய்விட்டார்கள். இந்த நிகழ்ச்சிகளை பத்ர் போரிலே அப்படி எரிந்த நிகழ்ச்சியையும் ஹிஜ்ரத்துடைய நேரத்திலே இப்படி மண்ணை எடுத்து எரிந்த நிகழ்ச்சியையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டும் பொழுது ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ ரமா என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். நீர் எரிந்த நேரத்தில் நபியே நீர் எரியவில்லை, எனினும் அல்லாஹுதான் எரிந்தான். இங்கே மண்ணை எடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை, வீசியதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஓதியதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கு, அதை எரிந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சக்தியை கொண்டு இந்த மண்ணின் உதவியால், அந்த ஆயத்தின் உதவியால் அது வீசப்பட்டு அவர்களுடைய கண்களில் எல்லாம் பட்டது. அவர்கள் சக்தி இழந்தார்கள் என்பதாக நன்றாக தெரிகின்றது. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நீர் எரிந்த நேரத்தில் நபியே நீர் எரியவில்லை, நான் தான் எரிஞ்சேன் அப்படின்னு அல்லாஹு தஆலா. இது இஸ்திஆன், அல்லாஹு தஆலாவிடத்தில் தான் உதவி இருக்கின்றது என்பதற்கு தெளிவான சான்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இது போன்றுதான் நாம் எந்த செயலை செய்தாலும் சரி, யாரிடத்திலிருந்து உதவி பெற்றாலும் சரி, அதுவெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய சக்தியை கொண்டு, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு செய்யப்படக்கூடியதாக, பெறப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பது அதனுடைய கருத்து. அதே போன்று ஒரு அடியார் அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்தில் கைகட்டி நின்று முதலாவதாக அல்லாஹுவை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன் என்று அல்லாஹுவை மூன்று வாசகங்களை கொண்டு மிக அழகாக புகழ்ந்து விட்டு ஐயாக்கனாவது இவ்வளவு புகழுக்குரிய என்னுடைய இரட்சகனே, என்னுடைய ரப்பே, எங்களுடைய ரப்பே, நாங்கள் உன்னைத்தான் வணங்குகின்றோம். அந்த நாங்கள் தனிமையாக ஒருவர் தொழுதாலும் கூட அவர் நாங்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்பதற்கு சென்ற வாரம் விளக்கம் சொல்லப்பட்டது. நான் வணங்குகிறேன் என்று சொல்ல வேண்டிய இடத்துல ஜமாத்தா சேர்ந்து தொழுதால் ஐயாக்கனாவது என்று சொல்லுவது பொருத்தம். தனித்தனியா தொழுகும் பொழுது எப்படி சொல்லணும், ஐயாக்க ஆழ்வுது என்று அல்லவா சொல்லணும், நான் உன்னை வணங்குகிறேன் என்று அல்லவா சொல்லணும், உன்னையே நான் வணங்குகிறேன் என்று சொல்லணும், ஐயாக்க நாபுது என்று அப்பொழுதும் சொல்லுகின்றார் என்று சொன்னால் அதற்கு விளக்கங்கள் சென்ற வாரம் சொல்லப்படும். சரி, அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் ஐயாக்க நாபுது உங்களை, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்பதாக அல்லாஹுடைய சன்னிதானத்தில் கைகட்டி நின்று கொண்டு ஒரு மனிதன் பணிவோடு கூறக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ,
அதே நிலையை அல்லாஹு தஆலா எனக்கும் தருவான் எங்களுக்கும் தருவான் என்ற நம்பிக்கையோடு அங்கே நிற்க வேண்டும் என்பதையும் அந்த வாசகம் உணர்த்துகின்றது. பிறகு மற்றொரு கருத்து, இய்யாக்கு நஅபுது என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலாவை புகழ்ந்து விட்டு உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்பதாக சொல்லும் பொழுது மனிதனுக்கு ஒரு விதமான பெருமை ஏற்படுகின்றது. அந்த வாசகத்தின் மூலமாக இவன் பெருமை மனதிலே கொண்டாலும் சரி கொள்ளாவிட்டாலும் சரி அது பெருமை கொள்ளக்கூடிய ஒரு வாசகம். பார், உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், வேற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று அடியார்கள் அல்லாஹுவை வணங்குவதை பெருமையாக கருதக்கூடிய, தன்னை பெருமையாக கருதக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகின்றது. பிறகு ஐயாக்க நஸ்தவை என்று இவர் சொல்லிவிட்டால் அந்த பெருமை எல்லாம் நீங்கி விடுகின்றது. நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம் என்பதாக சொல்லக்கூடிய நேரத்திலே ஏற்பட்ட அந்த பெருமை, யாரெல்லாம் உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்று சொல்லும், உன்னை தவிர எங்களுக்கு வேற வழியே கிடையாது என்று சரணடையக்கூடிய நிலை அல்லாஹ்விடத்திலே. அதன் காரணமாக முன்னால் அவருடைய மனதிலே அவருக்கு ஏற்பட்ட ஒரு விதமான பெருமையாகிறது இந்த இய்யாக்க நஸ்தஈன் என்பதன் மூலமாக நீக்கப்பட்டு விடுகின்றது என்ற கருத்தை எல்லாம் அல்லாஹாலா இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் என்ற வாசகத்திலே சொல்லி காட்டுகின்றார். இப்படி பல்வேறு கருத்துகள் இருக்கின்றன. எந்த பொருளிடத்தில் உதவி தேடினாலும் சரி, அசல் உதவி அல்லாஹ்விடத்திலிருந்து வர வேண்டியதுதான். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் இந்த பொருள்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்ற நம்பிக்கை மனிதனுக்கு, குறிப்பாக மூமினான மனிதருக்கு ஏற்பட வேண்டும் என்பதை அல்லாஹாலா இங்கே சுட்டிக்காட்டுகின்றார். பிறகு ஐந்தாவது ஆயத்திலே சிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹுவை புகழுகின்றோம், அதற்கு அடுத்ததாக அல்லாஹுவை வணங்குகின்றோம் என்று சொல்லுகின்றோம், விண்ணப்பிக்கின்றோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றோம் என்று விண்ணப்பித்துக் கொள்ளுகின்றோம், அதை சுட்டி காட்டுகின்றோம், சொல்லிக் கொள்ளுகின்றோம். அதற்கு பிறகு இப்படி வணங்கக்கூடிய நேரத்தில், உதவி தேடக்கூடிய நேரத்தில் நேரான வழியிலே எங்களை செலுத்துவது உன்னுடைய கையில் தான் இருக்கின்றது, உன்னுடைய சக்தியை கொண்டு, உன்னுடைய அனுமதியை கொண்டு, உன்னுடைய அருள் கிரகத்தை கொண்டுதான் முடியுமே தவிர அதுவும் எங்களால் முடியாது என்று அல்லாஹ்விடத்திலேயே அந்த பொறுப்பை சாட்டி விடுவது. அது அடுத்த வசனத்திலே சொல்லப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா சொல்லுவதாக, கத்தம்து ஸலாத்த பைனி வ பைன அப்தி, ஒரு மனிதனுடைய அடியானுடைய தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியிலே இரண்டு பகுதிகளாக நான் பங்கிட்டு வைத்துள்ளேன். ஒரு பகுதி அவன் என்னை வணங்குவதும் புகழ்வதும் வணங்குவதுமாகும், ஒரு பகுதி என்னிடத்தில் கேட்பதாகும். அவனுக்கு அவன் எதை கேட்கின்றானோ அதையெல்லாம் நான் கொடுப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், ஃபைதா காலல் அஅவுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஹமிதனி ரப்பி ஹமிதனி அபுதி, என்னுடைய அபுது என்னை புகழ்ந்து விட்டான், என்னுடைய அடிமை என்னை புகழ்ந்து கூறிவிட்டான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். வைதா கால விதா கால அப்து அர் ரஹ்மான் இர் ரஹீம், அடியான் அர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று அல்லாஹுவை புகழ்ந்தால் அடுத்த புகழ்ச்சி அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அஸ்னா அலைய அபதி, என்னுடைய அடியான் என்னை போற்றிவிட்டான், என்னை நன்றாக புகழ்ந்து விட்டான், என்னுடைய புகழை எல்லாம் அவன் சாட்சி விட்டான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். வைதா காலலாவது மாலிகியோமித்தீன் என்று ஒரு அடியான் சொன்னால், மஜ்ஜதனி அபதி, என்னுடைய அடியான் என்னை பெருமைப்படுத்தி விட்டான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். பிறகு இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் என்று ஒரு அடியான் சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஹாதா பைனி வ பைன அபதி, இந்த வாசகம் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் மத்தியிலே இரண்டு பேருக்கும் உரியதாகும் என்பதாக சொல்லுகின்றான். இய்யாக்க நஅபுது என்பது எனக்குரியது, இய்யாக்க நஸ்தஈன் என்பது அவனுக்குரியது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஏன்னா அல்லாஹ்வை, உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் என்று சொல்லுவது அல்லாஹு தஆலாவுக்குரியது, நஸ்தஈன் உன்னையே உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம் என்று சொல்லுவது அடியானுக்குரியது, மனிதர்களுக்குரியது. உதவி தேடுதல் அடியானை சேர்ந்தது, வணங்குதல் அல்லாஹுவை சேர்ந்தது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், வலி அபுதி மாசால், என்னுடைய அடியானுக்கு அவன் எதை கேட்டானோ அது கொடுக்கப்படும், அது இருக்கின்றது, நிச்சயமாக உண்டு அந்த மனிதனுக்கு. பிறகு அதற்கு அடுத்ததாக இதா கால், அடியான் சொன்னால், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லீன் என்பதாக சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஹாதா அலி அபதி,
இது என்னுடைய அடியானுக்கு மட்டும் சொந்தமானது. வலி அப்தி மாசால், என்னுடைய அடியானுக்கு அவன் கேட்டதெல்லாம் உண்டு கிடைக்கும் என்று அல்லாஹால சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். இப்பொழுது அந்த சூரத்துல் ஃபாத்திஹா அந்த ஏழு வசனங்களையும் இரண்டு பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதி அல்லாஹு கூறியது, அதாவது அல்லாஹுவை போற்றுவது, புகழ்வது, வணங்குவது, இபாதத் என்ற அடிப்படையில். இன்னொரு பகுதி மனிதன் தனக்கு வேண்டியதை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்வது. அப்படி கேட்டுக்கொள்வதிலே முழுமையாக இருக்கக்கூடிய வாசகம் இஹ்தினஸ் ஸிராத் முஸ்தகீம் என்பதிலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள வாசகங்களாகும். பின்னால் உள்ள இந்த மூன்று ஆயத்துகளும் அடியான் தனக்காக வேண்டி உள்ள தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்வது என்ற பொருளாகும். அதுல முதலாவதாக இந்த மூன்று வசனங்களிலே முதலாவதாக, அதாவது ஐந்தாவது வசனம், இஹ்தினஸ் ஸிராத் முஸ்தகீம், நேரான வழியை, பாதையை, நேரான வழியில் எங்களை நீ செலுத்துவாயாக. இஹ்தினா, யா அல்லாஹ், எங்களை நீ நடத்தாட்டுவாயாக அல்லது செலுத்துவாயாக. அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம், நேரான வழியிலே எங்களை செலுத்துவாயாக என்று கேட்டது. இஹ்தினா என்று சொன்னால் நேர்வழி காட்டுவாயாக என்று அர்த்தம் அல்ல. சில பேர் அப்படி கிதாப்ல கூட எழுதியிருப்பாங்க. சில பேர் எப்படியும் சொல்லுவாங்க, எஹ்தினா, நேர்வழி காட்டு, எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. நேர்வழி காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் சொல்லுவது என்பது நேர்வழி, நேர்வழியில் எங்களை நீ செலுத்துவாயாக. காட்டுவாய் என்பது வேறு அர்த்தம், செலுத்துவாய் என்பது வேறு கருத்து. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன, அதை சொல்றோம். இந்த இடத்துல அல்லாஹால துவா கேட்கக்கூடிய ஒழுக்கங்களை அல்லாஹால சொல்லித் தருகின்றான். இப்படித்தான் துவா செய்ய வேண்டும், இப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்ற ஒழுக்க முறைகளை அல்லாஹ் கற்றுத்தருகின்றார். அதுல முதலாவதாக, ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்வதற்கு, அது உலகத்தை சேர்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தீனை சேர்ந்த வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எந்த வாழ்க்கைக்கும் அல்லாஹாலாவிடத்திலிருந்து உள்ள ஹிதாயத், நேரான வழி கிடைத்தால்தான் இந்த மனிதன் ஒழுக்கம் உள்ள வாழ்க்கையாக வாழ முடியும், சிறப்பான வாழ்க்கையாக வாழ முடியும். இந்த சிறப்பான ஒழுக்கமுள்ள வாழ்க்கை தேவை என்பதை இந்த வாசகத்தின் மூலமாக முதலாவதாக அல்லாஹாலாவிடத்தில் மனிதன் விண்ணப்பிக்கின்றான், கேட்டுக்கொள்ளுகின்றான். எஹ்தினா, எங்களை நடத்தாட்டுவாயாக, நேரான வழியில் நடத்தாட்டுவாயாக என்று கேட்டு. நேரான வழி என்பது கிடைத்து விட்டால் மனிதன் தன்னுடைய உலக வாழ்க்கையும் சரியாக அமைந்துவிடும், ஆகிரத்துடைய வாழ்க்கையும் சரியாக அந்த மனிதனுக்கு அமைந்துவிடும். எல்லா நிலைகளும் சரியாக சீராக அமைவதற்கு இந்த துவா மிக முக்கியமானது. அதனால்தான் அல்லாஹால எல்லா தொழுகைகளிலும், எல்லா ரக்காயத்துகளிலும், எல்லா இடங்களிலும் கேட்கக்கூடிய, ஓத வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு சூறாவிலே அல்லாஹால அந்த இஹ்தினஸ் ஸிராத் அல் முஸ்தகீம் என்ற வாசகத்தை அமைத்து சொல்லி காட்டியிருக்கின்றார். சரி, இப்பொழுது இஹ்தினா, இஹ்தி என்பது வினை சொல். நா இஹ்தி என்று சொன்னால் எங்களுக்கு வழிகாட்டுவாயாக அல்லது வழியில் செலுத்துவாயாக. நா அப்படின்னு அந்த நாங்கிறதுக்கு எங்களுக்கு அப்படிங்கிற அர்த்தம். இந்த இஹ்தி என்ற வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய வேர் சொல், அசல் சொல் இருக்கின்றது, அது ஹிதாயத் என்பதாகும். ஹிதாயத்திலிருந்து வந்ததுதான் இஹ்தி. எப்படி இபாதத் என்பதிலிருந்து வந்தது நஅபுது என்று சொன்னோமோ, இஸ்திஆனத் என்பதிலிருந்து வந்தது நஸ்தயீன் என்று சொன்னோமோ, அது போன்று ஹிதாயத் என்ற வாசகத்தை வார்த்தையிலிருந்து வந்தது இஹ்தி என்ற வார்த்தை. அது வினை சொல், ஏவல் வினை சொல்லது, நீ காட்டுவாயாக, நீ செலுத்துவாயாக அப்படிங்கிறார். இப்ப இந்த ஹிதாயத் என்பது இருக்கின்றதே, அது இரண்டு மூன்று வகைகளாக அமைந்திருக்கின்றன. அந்த ஹிதாயத் என்ற அதனுடைய கருத்து மூன்று வகை என்பதாக விளக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று ஹிதாயத் ஆம்மா, பொதுவாக எல்லா பொருள்களுக்கும் உரிய ஹிதாயத், நேர்வழி, எல்லா பொருள்களுக்கும் உள்ள நேர்வழி ஒரு வகை. இது அல்லாஹால உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களுக்கும் அந்த நேர்வழியை தந்திருக்கின்றார். அல்லாஹால குர்ஆனில் சொல்லும்போது அகதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு தும்ம ஹதா என்று சொல்லுகின்றார். அல்லாஹால ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய உருவ அமைப்பையும் படைப்பையும், படைப்பை கொடுத்தார், பிறகு சும்மஹதா அதற்கு நேர்வழியை காட்டினான் என்று அல்லாஹால சொல்லு. ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய உருவ அமைப்பை, அதனுடைய படைப்பின் அமைப்பை கொடுத்தான், பிறகு அதற்கு நேர்வழி காட்டினான் என்பதால். உதாரணமாக ஒரு மரம் இருக்கின்றது, அந்த மரத்தை அல்லாஹ் படைத்தான். அதனுடைய ஹல்க் அதனுடைய உருவ அமைப்பு, அந்த மரத்தினுடைய உருவ அமைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும். மரத்தினுடைய உருவ அமைப்பு மாட்டை போன்று இருக்காது, மிருகத்தை போன்று இருக்காது. மரங்கள் எல்லாம் கியாம் நிலையில் இருந்து கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன, தொழுது கொண்டிருக்கின்றன.
மிருகங்கள் எல்லாம் ருகூயில் இருந்து கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன, தொழுது கொண்டிருக்கின்றன அல்லாஹ்வை. ஊர்வனங்கள் எல்லாம், பாம்பு, பல்லி, பூரான் போன்ற ஊர்வனங்கள் எல்லாம் சஜிதாவில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கின்றன, தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. மலைகள், பாறைகள், கற்கள், கரடுகள் இவை எல்லாம் இருப்பில் இருந்து கொண்டு சஜிதா செய்து கொண்டிருக்கின்றன, தொழுது கொண்டிருக்கின்றன, தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த நாலே அம்சங்கள் தான் தொழுகையில நாலு நிலைகள். ஒன்று கியாம், இன்னொன்று ருகூ, மூன்றாவது சுஜூத், நான்காவது கஜா இருப்பு. இந்த நாலு அம்சங்களை கொண்டதுதான் தொழுகை. இந்த நான்கு அம்சங்களை கொண்டவையாகத்தான் உலகத்திலுள்ள எல்லா பொருள்களையும் அல்லாஹால படைத்திருக்கின்றார். ஏதாவது ஒரு அம்சத்தில் ஒவ்வொரு பொருளும் அமைந்திருக்கின்றது. இப்பொழுது ஒரு மரம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த மரத்திற்கு நின்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை, ஒரு படைப்பை உருவாக்கினான், கொடுத்தான். ஆத்தா குல்ல ஷைன் கல்கஹு, ஒவ்வொரு பொருளுக்கும் அதனுடைய உருவத்தை கொடுத்தான் என்று சொல்லும் பொழுது ஒரு மரத்திற்கு அந்த அமைப்பை கொடுத்தார். கொடுத்துவிட்டு சும்மா ஹதா, பிறகு நேர் வழி காட்டினான் அதற்கு என்று சொன்னால், ஒரு மரத்திடத்தில் அல்லாஹால கட்டளையிட்டு வைத்திருக்கின்றான், யாராவது ஒரு மனுஷன் ஒரு அருவாவை தூக்கிட்டு வந்து உன்னை வெட்டினால் நீ மாட்டேன்னு சொல்லக்கூடாது, வெட்டுப்பட வேண், அந்த வெட்டை வாங்கிக் கொள்ள வேண், அது அதற்குரிய ஹிதாயத். பழம் பழுத்து இருக்கின்றது மரத்தில், யாராவது ஒரு மனிதன் வந்து உன்னுடைய உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பழத்தை பறித்தால் அந்த பறிப்புக்கு நீ இலக்காகிவிட வேண்டும், அவன் பறிக்கக்கூடிய அந்த தன்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை இல்லை என்று நீ மறுக்கக்கூடாது. அதாவது அது கொடுக்காமல் இருக்கிறது, அல்லாஹால இப்படி ஆக்கி இருந்தால் ஆக்கி இருக்க முடியும். ஒரு மரத்தை படைத்து யாராவது உனக்கு அருவாலோ அல்லது வாழாலோ அல்லது கத்தியாலோ வெட்டினா நீ வெட்டுக்கு இலக்காகாதே. அந்த மரத்திடத்தில் அது வெட்ட முடியாத ஒரு அமைப்பில் அல்லாஹால படைத்திருந்தால் அதுக்கு நேர்வழி காட்டவில்லை என்று பொருள். இப்பொழுது அதற்கு நேர்வழி காட்டி இருக்கின்றான், சும்மா ஹதா, அதற்கு ஒரு நேர்வழி காட்டி இருக்கின்றான். யாராவது ஒரு பொருளின் மூலமாக உன்னை வெட்டினால், உன்னை பிளந்தால், உன்னை அடித்தால் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அதனுடைய பொருள், ஹதா என்பதற்கு. இதே போன்று கத்தி என்ற ஒன்றை படைத்தான் அல்லாஹாலா, அந்த கத்திக்கு கத்தி என்ற அந்த உருவத்தை செய்து அதற்கு ஒரு நேர் வழி காட்டினான். அதாவது நீ ஒரு பொருளின் மீது படும் பொழுது அது பாய்ந்து சென்று அதை துண்டாக்கக்கூடிய, அதை பிளந்து விடக்கூடிய, அதை வெட்டக்கூடிய ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும், அது அதற்குரிய ஹிதாயத். இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹாலா ஒரு ஹிதாயத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான், ஒரு நேர் வழியை. அந்த பொருள் என்ன தன்மை உடையதாக இருக்கின்றதோ அதுதான் அதற்குரிய நேர்வழி. இப்படி எல்லா பொருள்களுக்கும் அல்லாஹால நேர்வழி காட்டி இருக்கின்றான் என்பதை அல்லாஹால ஆவத்தா குல்லஷேயின் ஹல்கஹு சும்மா ஹதா என்று சொல்லுகின்றான். வல்லதி கத்தர ஃபஹதா என்று ஒரு இடத்தில் சொல்லுகின்றான். அவன் எப்படிப்பட்ட அல்லாஹ் என்று சொன்னால், கத்தர, அமைத்தான், ஒவ்வொரு பொருளையும் சரியாக அமைத்தான். எப்படி அமைக்க வேண்டும் என்று அவனுடைய நாட்டத்தில் அறிவில் இருந்ததோ அப்படி அமைத்தான். ஃபஹதா, பிறகு நேர்வழி காட்டினான். அப்படி அமைத்த பின்னால் அது இப்படித்தான் இயங்க வேண்டும் என்பதாக நேர்வழி காட்டினார். சூரியன், சூரியன் என்ற ஒரு பெரிய உருவத்தை அல்லாஹால படைத்தான், அந்த படைப்பை அதற்கு கொடுத்தான், அந்த அமைப்பை கொடுத்தான். கொடுத்த பின்னால் அதற்கு அல்லாஹால கட்டளையிட்டான், நீ இத்தனை டிகிரி உஷ்ணத்திலே நீ உன்னிடத்தில் இருந்து கொண்டு, உன்னுடைய எந்த இடத்தில் நீ இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் இருந்து கொண்டு மக்களுக்கு நீ உன்னுடைய உஷ்ணத்தை தர வேண்டும். இந்த பிரபஞ்சத்திலே பல்வேறு கோளங்களிலே உன்னுடைய உஷ்ணம் படக்கூடிய அளவுக்கு நீ வீசிக் கொண்டிருக்க வேண்டும், உன்னுடைய சூட்டை வெளியாக்கி கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹால அதற்கு ஒரு நியதியை ஏற்படுத்தினார். அதுதான் சும்மா ஹதா ஃபஹதா, அதற்கு நேர்வழி காட்டுதல் என்பது. இப்பொழுது அல்லாஹால தன்னுடைய குதிரத்தின் மூலமாக அந்த நேர்வழி காட்டுதல் என்பதை நடத்தி கொண்டிருக்கின்றான். இப்போ ஒவ்வொரு பொருளும் அதனுடைய செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றன. அல்லாஹால குர்ஆனிலே சொல்லுகின்றான், எந்த பொருளும் அல்லாஹாலாவை தஸ்பீஹ் செய்யாமல் கிடையாது, ஆனால் அது தஸ்பீஹ் செய்யக்கூடிய முறையை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்பதாக சொல்லுகின்றார் என்பதாக குறிப்பிடுகிறார். வானங்கள் பூமியில் உள்ள எல்லா பொருள்களும் அல்லாஹாவை தஸ்பீஹ் செய்கின்றன என்பதாக. இன்குள்ளு மம்பிஸ்தமாவாத்தி வல்லர்ந்து இல்லா ஆத்திர் ரஹ்மான் அபுதா, வானங்கள் பூமியில் உள்ள எல்லா பொருள்களும் அல்லாஹுக்கு ரஹ்மானுக்கு அடிமையாக வந்தே தவிர கிடையாது, ரஹ்மானுக்கு அடிமையாகத்தான் அவைகள் அமைந்து அனைத்தும் அமைந்திருக்கின்றன என்பதாக சொல்லுகின்றான். இப்படி எல்லா பொருள்களும் அல்லாஹால காட்டிய அந்த நேர்வழியோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதே போன்றுதான் மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் அதற்கு என்ன நேர்வழியை அல்லாஹால காட்டி இருக்கின்றன அதை செய்து கொண்டிருக்கின்றன. மனிதனுக்கு அல்லாஹால பல்வேறு உறுப்புகளை உடலிலே அமைத்து வைத்திருக்கின்றான். கண், காது, நாக்கு, மூக்கு, வாய், செவி, இப்படி பல உறுப்புகள் இருக்கின்றன.
அதே மாதிரி வெளி உறுப்புகள் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் பல்வேறு உறுப்புகள். இந்த ஒவ்வொரு உறுப்புக்கும் அல்லாஹத்தாலா ஒரு ஹிதாயத்தை கொடுத்திருக்கின்றார். கண்களை படைத்த அல்லாஹத்தாலா கண்களை ஒரு அமைப்பில் படைத்தார். அஹத்தா குல்ல ஷைஇன் என்று சொல்லு குல்ல ஷைஇன் ஹல்கஹு அதனுடைய உருவத்தை கண் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு அமைப்பை படைத்திருக்கின்றார். கண்ணு வந்து மூக்கு மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், மூக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி கண்ணை வச்சிருந்தான்னா இப்படி ஒரு நீட்டமா வாட்டமா ரெண்டு ஓட்டை போட்டுக்கிட்டு கண் இருந்துடும், அது பார்க்கறதுக்கே விகாரமா இருக்கும். அதே மாதிரி கண்ணு மாதிரி நாக்க வச்சிருந்தானா எப்படி இருக்கும். ஆக கண்ணுக்கு ஒரு அமைப்பு ஒரு ஹில்கத் ஒரு அமைப்பை அல்லாஹத்தாலா கொடுத்திருக்கின்றான். கொடுத்து விட்டு கண்ணுக்கு அல்லாஹத்தாலா உத்தரவு கொடுத்திருக்கின்றான், நீ பார்க்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்க வேண்டும் என்று கண்களுக்கு அல்லாஹத்தாலா கட்டளையிட்டிருக்கின்றான். அந்த கண்கள் பார்க்கக்கூடிய சக்தி உடையவையாக அமைந்திருக்கின்றன. சில மனிதர்களுக்கு அல்லாஹத்தால் அதை இல்லாமல் ஆக்கி விடுகின்றான், அந்த சக்தி இல்லாமல் ஆக்கி விடுகின்றான். சில பேருக்கு கண்ணு கண்ணே இருக்காது பார்க்க முடியாது, சில பேருக்கு கண்ணு இருக்கு பார்க்க முடியாது. பாருங்க சில பேர் கண்ணு இருக்கு நல்லா இருக்கு பார்த்தா, ஆனா கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த சக்தி படைத்த அந்த பூச்சி இருக்கின்றதே கண் பாவை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அது இருக்காது. அது இல்லாததின் காரணமா அவர்களால் பார்க்க முடியாது. மற்றவர்கள் பார்க்கும்போது அவருக்கு கண்ணு இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா பார்வை இருக்காது கண்ணில். இங்கே அல்லாஹுத்தாலா கண்களை இப்படி ஒவ்வொரு உறுப்புமே காதுகளை படைத்தான், காதுகளுக்கு ஒரு வடிவ அமைப்பை கொடுத்தான், பிறகு அந்த காதுகளுக்கு கேட்கும் சக்தியை அமைத்தான், அதுதான் அதுக்கு உள்ள ஹிதாயத். நாக்கை படைத்தான், அது ஒரு அமைப்பாக உண்டாக்கினான், ஒரு உருவத்தில் ஒரு வடிவத்தில் அமைத்தான், பிறகு நாக்குக்கு பேசும் சக்தியை கொடுத்தான், நாக்குக்கு பேசும் சக்தியை கொடுத்தான். வேற எந்த பொருளாவது பேச முடியாது, நாக்கு தான் பேசுறதுக்குரிய உறுப்பாக அல்லாஹ்தாலா ஆக்கிறார். நாக்கில் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு கொஞ்சம் வெட்டுப்பட்டு போச்சுன்னு சொன்னா கூட இந்த மாதிரி பேச முடியாது, நான் பேசுற மாதிரி இப்ப பேச முடியாது. நாக்கில் ஒரு புண்ணு வந்துருச்சு அது வெட்டுப்பட வேண்டியது இல்லை, நாக்கில் ஒரு புண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கொப்பளம் வந்துருச்சு நாக்குனால பேச முடியாது. அப்ப நாக்கு இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தா தான் அந்த ஹிதாயத்துங்கிறது கிடைக்கும், பேசுதல் என்ற ஹிதாயத்து கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. நாக்குங்கிறது ரொம்ப அற்புதமான பொருளுங்க அல்லாஹாலா அல்லாஹ் அல்லாஹால மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உறுப்புகளில் நாக்கு ரொம்ப சிறந்த பொருள். அது பாருங்க உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான பிராணிகள் உயிரினங்கள் இருக்கின்றன, எல்லா உயிரினங்களுக்கும் நாக்கு இருக்குது, ஆட்டுக்கு இருக்குது மாட்டுக்கு இருக்குது கோழிக்கு இருக்குது குருவிக்கு இருக்குது எல்லாத்துக்கும் நாக்கு இருக்குது. நம்மளை விட பெரிய நாக்கெல்லாம் இருக்குது, நம்மளை விட ரொம்ப கூர்மையான நாக்கு அழகான நாக்கெல்லாம் இருக்குது. ஆனா உலகத்துல எந்த பிராணியாவது பேசுதா, மனிதனை தவிர ஜின்னை தவிர எந்த பிராணியாவது பேசுதான்னு பாருங்க. கிளி பேசுதுன்னு சொல்லுவாங்க, கிளி புள்ள பாடம் அப்படின்னு சொல்லி கிளி பேசு. ஒரு கிளியை பிடிச்சு குரான்லாம் ஓதி கொடுத்து அதை ஓத சொல்லுங்க பார்க்கலாம், மனுஷன் ஓதுற மாதிரி. அல்லது இதை விட அழகாக இருக்கக்கூடிய எல்லா மனிதன் கற்றுக் கொடுக்கக்கூடிய செயல்களை எல்லாம் கற்றுக் கொள்ளக்கூடிய தன்மை உள்ள பிராணிகள் எத்தனையோ இருக்கின்றன. அந்த பிராணிகளை பிடிச்சி பழக்குங்க, எல்லா வேலையும் செஞ்சிடும், எல்லா வேலையும் செஞ்சிடும். கூடையை கொடுத்து போய் மார்க்கெட்ல கறி வாங்கிட்டு சொன்னா கறி வாங்கிட்டு வந்துடும். ஒரு நாய் அப்படிப்பட்ட நாய் எல்லாம் இருக்குது, பழக்கி வச்சா எல்லா வேலையும் செஞ்சிருது. ஆனா மனுஷன் மாதிரி பேச முடியுமா, கடையில போய் அந்த கூடையை கொடுத்தா அந்த கூடைக்குள்ள ஒரு சீட்டு எழுதி போடணும், ஒரு கிலோ கறி கொடுத்து விடுங்க நம்ம ஆள்கிட்ட அப்படின்னு சொல்லி, அப்பதான் அது வாங்கிட்டு வரும். அது போய் ஒரு கிலோ கறி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வர பேச முடியாது. அப்ப நாக்கு என்பது அல்லாஹாலா கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு, அது அதற்கு ஒரு ஹிதாயத் பேசக்கூடிய சக்தி அல்லாஹாலா கொடுத்திருக்கின்றன. ஆனா அல்லாஹாலா எல்லா வசுவின் மீதும் குதிரத்துள்ளவன் சக்தி உள்ளவன் அப்படிங்கறத நிரூபிப்பதற்காக வேண்டி கியாமத்து நாளிலே அல்லாஹாலா கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் இவன் ரொம்ப பேசுவான் மனுஷன், அதிகமா பேசுறதுனால நாக்குக்கெல்லாம் அல்லாஹாலா முத்திரை இட்டு விட்டு வாயெல்லாம் பூட்டிட்டு உறுப்புகளுக்கெல்லாம் அல்லாஹாலா பேசக்கூடிய சக்தியை கொடுப்பான், எல்லா உறுப்புகளும் பேசும். அப்ப இந்த மனிதனுடைய மேனியில் இருக்கக்கூடிய இந்த தோல், மேல இருக்கக்கூடிய ஸ்கின் தோல் இருக்கிற இது, அவனுடைய தொடை, அவனுடைய உறுப்புகள் எல்லாமே பேசும். வத்து கல்லிமுனா ஐதீஹிம் வத்தஷஹது அர்ஜுலுஹும் என்று அல்லாஹ்தாலா சொல்லுகின்றான். நம்மிடத்தில் அந்த மனிதனுடைய கைகள் பேசும், கைகள் பேசும். எப்படி நாக்கு பேசுதோ அது போல கை பேசும். அது எப்படி கை பேசும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதுல, நாக்கின் மூலமாக பேச வைத்தால்தான் கையினாலும் பேச வைக்க முடியும். சலவாதிசனம் சொல்றாங்கல்ல, கியாமத்தினால எல்லாரும் கால் மேலாக தலை கீழாக நிற்பார்கள் அந்த மஷருடைய மைதானத்துல, தலையினால் நடந்து செல்வார். ஆயிஷா நாயகி கேட்டாங்களா அது எப்படி தலையில் நடக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்களா, தலையில எப்படி நடக்க முடியும், ஏன் காலால் நடக்க வைத்தால் தலையால் நடக்க வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டாங்க.
காலை நடக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆக்கி வச்சிருக்கிறான். அது மாதிரி தலையை நடக்கிறது தான் அல்லாஹ் தலை ஆக்கி வைக்கிறான். அல்லாஹ் அவனால் முடியும். அப்ப எல்லா பொருளும் பேசக்கூடிய சக்தியை அல்லாஹ் தலை, உடலில் உள்ள உறுப்புகள் பேசக்கூடிய சக்தியை அல்லாஹ் தலை கியாமத்து நாளில் தர்றோம். இந்த மனிதன் நாக்கில் பேசிக் கொண்டிருந்த அந்த மனிதன் நாக்கு அடைபட்டு இந்த உறுப்புகள் எல்லாம் இவனுக்கு நமக்கு எதிராகவே, எனக்கு எதிராகவே என்னுடைய உறுப்புகள் சாட்சி சொல்லும், இதனால் என்னென்ன வேலை செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மனிதன் அந்த உறுப்புகளை பார்த்து கேட்கின்றான், லிம ஷஹித்தும் அலைனா அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், எங்களுக்கு எதிராக நீங்கள்லாம் ஏன் சாட்சி சொல்றீங்க, எங்களுக்கு கேடு வர்றதுக்காக வேண்டி, எங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுவதற்காக வேண்டி எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்போம். அப்பொழுது அந்த உறுப்புகள் சொல்லும், அந்தகத் அல்லாஹுல்லதி அந்தக குல்ல ஷை, எல்லா பொருளைகளையும் பொருள்களையும் பேச வைத்த அல்லாஹால எங்களையும் பேச வைத்தான் அப்படின்னு இந்த மனிதனிடத்தில் அது ஜவாபு சொல்லும், பதில் சொல்லும். இப்படி அல்லாஹால இந்த நாக்கு, மனிதனுடைய நாக்குக்கு ஒரு அற்புதமான சக்தியை தந்திருக்கின்றான். கைர், அது நாக்கு என்று ஒரு ஹல்கத், ஒரு படைப்பு, ஒரு அமைப்பு, அதை கொடுத்து அதற்கு ஒரு ஹிதாயத்தை கொடுத்து, இது போன்ற உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ஹிதாயத்தை கொடுத்திருக்கின்றான். இது ஹிதாயத்த ஆம்மா என்று சொல்லப்படும் பொதுவான ஹிதாயத், வழிகாட்டுதல் என்பதால். இன்னொரு ஹிதாயத் இருக்கின்றது, அது ஹிதாயத்த ஹாஸ்தா, குறிப்பான ஹிதாயத், நேர்வழி வழிகாட்டுதல். இது மனிதர்கள் ஜின்கள் ஆகியோருக்கு கொடுக்கப்பட்ட ஹிதாயத். இந்த ஹிதாயத்தை தான் அல்லாஹால குரானிலே சொல்லி காட்டுகின்றான் பல இடங்களில். இப்ப எங்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக அல்லது நேர்வழியில் செலுத்துவாயாக என்று நாம் சொன்னால் அது இந்த இரண்டாவது வகை ஹிதாயத்தை சேர்ந்தது. இரண்டாவது வகையான ஹிதாயத்த ஹாஸா, குறிப்பாக இருக்கக்கூடிய ஹிதாயத்தை சேர்ந்தது. இந்த ஹிதாயத் இருக்கின்றது, இதுதான் மனிதனை நேர்வழியில் செலுத்தக்கூடிய அமைப்புள்ளது. இந்த இரண்டாவது வகை ஹிதாயத்த ஹாஸா என்பது இருக்கின்றதே, இது நபிமார்கள் வேதங்களின் மூலமாக மனிதனுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய நேர்வழி. அல்லாஹால குரானை பற்றி சொல்லும் பொழுது, இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் இருக்கின்றதே அது யார் நேர்மையாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட கூட்டத்தினருக்கு இது நேர்வழி காட்டும், நேர்வழி காட்டும், நேரான வழியை காட்டித்தரும். நபிமார்களை பற்றி அல்லாஹால சொல்லும் பொழுது, வஜால்னா மின்ஹும் அய்மத்தன், அந்த நபிமார்களிலிருந்து சில தலைவர்களை நாம் ஆக்கினோம், யஹ்தூ நபி அம்ரினா, நம்முடைய கட்டளையை கொண்டு அவர்கள் நேர்வழி காட்டுவார்களே மக்களுக்கு, அப்படிப்பட்ட மனிதர்களை தலைவர்களை நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹால சொல்லுகின்றான். இப்பொழுது நபிமார்கள் எல்லாம் நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள், நேர்வழி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இது ஹிதாயத்த ஹாஸா, நபிமார்களின் மூலமாக வேதங்களின் மூலமாக அல்லாஹால வழிகாட்டுத, வழியை காட்டி விடுவது, நேரான வழியை காட்டி விடுவது. இது நபிமார்களும் இந்த வேதங்களும் நேரான வழியை காட்ட முடியுமே தவிர நேரான வழியில் கொண்டு போய் சேர்க்க முடியாது. நேரான வழியில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது அல்லாஹாலாவுக்கே சொந்தமானது. அது மூன்றாவது வகை, அது ஹிதாய ஹாஸத்துல் ஹாஸா என்பதான் சொல்லப்படும், குறிப்பிலும் மிக குறிப்பான ஹிதாயத். இது மூமினான மனிதர்களுக்கும் முத்தகீன்களுக்கும் அல்லாஹாலா தரக்கூடிய ஹிதாயத். அதை அல்லாஹால குரானுடைய ஆரம்பத்திலே சொல்லுகின்றான், இது முத்தகீன்களுக்கு நேர்வழி தரக்கூடியது, நேர்வழியில் செலுத்து, முத்தகீன்களை நேர்வழியில் செலுத்தக்கூடியது அல்லது நேர்வழி காட்டக்கூடியது என்று அல்லாஹால சொல்லுகின்றான். இது யார் அல்லாஹுவை பயந்தார்களோ, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டார்களோ, அல்லாஹுவை நம்பினார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும், அதாவது நேர்வழியில் அவர்களை செலுத்தும் என்பதாக பொருள். இது மூன்றாவது வகை ஹிதாயத்த ஹாஸத்துல் ஹாஸா, குறிப்பிலும் குறிப்பான ஹிதாயத் என்பதால். இப்ப இந்த ஹிதாயத்தை, இந்த மூன்று வகையான ஹிதாயத்தையும் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம், ஒன்று நேர்வழி காட்டுதல், இன்னொன்று நேர்வழியில் செலுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணமாக அதுக்கு உதாரணத்தை சொல்லி விளக்கனா தெரியும், இங்கிருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எப்படி போறது அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு இந்த ரோட்ல நின்றுகிட்டு. இப்ப நீங்க ஒருத்தர் சொல்றாரு, இப்படியே நேராக போய் முரசுவா காகி ரோட்லேயே நேராக போய்கிட்டு இருந்தால் பெரிய மேட்டு வரும், அப்புறம் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறார். இது பேர் நேர்வழி காட்டுதல். அவருக்கு யார் வழி கேட்டாரோ சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு, அவருக்கு நேரான வழியை காட்டுதல். இதற்கு பெயர் இரா அத்து தரியக்கு, வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லப்படும்.
அதே மாதிரி ஒருத்தர் கேட்கிறாரு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எப்படி போறதுன்னு சொல்லிட்டு, சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கா நான் அங்கதான் போறேன் வாங்க என்று சொல்லி அவரை கூடவே கூப்பிட்டு போய் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல கொண்டு போய் இதுதான் சென்ட்ரல் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி அவரை அங்க கொண்டு போய் விட்டுறது. இப்ப இது வந்து அவர் எந்த இடத்தை கேட்டாரோ அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுவது. இதற்கு பெயர் ஈசாலு தரீக் அப்படின்னு சொல்லப்படும். அந்த வழியில அவர் கேட்ட இலக்கிலே கொண்டு போய் அவரை சேர்த்து விடுவது. அப்ப இலக்கை காட்டி விடுவது என்பது ஒன்று, இலக்கிலே சேர்த்து விடுவது என்பது ஒன்று. இந்த இலக்கை காட்டுவதற்கு பாருங்க நேரான வழி இதுதான் என்று காட்டுவது, அது நபிமார்களால் முடியும், வேதங்களால் முடியும். நபிமார்களும் வேதங்களும் காட்டத்தான் முடியும், இராஅத்து தரீக் தான் முடியும். அந்த நேரான வழியில கொண்டு போய் சேர்க்கிறது, அதுக்கு பின்னால வெளியே வராம அங்கேயே இருக்கிறது, அது அல்லாஹ்னாலதான் முடியும். அதைத்தான் அல்லாஹால சொல்றான், அபு தாலிப் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைப்பட்ட நேரத்தில் கவலைப்பட்டார்கள். அவர்கள் இதாயத்தை அவர் கலிமா சொல்லவில்லை, அதனால் கவலை அடைந்தார்கள். அல்லாஹால சொன்னான், நபியே நீர் விரும்பியவருக்கு நீர் நேர்வழி காட்ட முடியாது அப்ப அந்த இடத்துல இன்னக்க லா தகுதி அப்படிங்கிறது எப்படி அர்த்தம் செய்யணும், நேர்வழி காட்ட முடியாதுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறவங்க ஆச்சு, ஹாதி ஆச்சு, அவங்க பேர் ஹாதின்னு ஒரு பேரே இருக்குது உங்களுக்கு அவர்களுடைய திருநாமங்களிலே. அல்லாஹ் சொல்றான் இன்னக்க லா தகுதி, நேர்வழி காட்ட முடியாதுன்னு சொல்றான். அப்ப காட்ட முடியாதுன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. இன்னக்க லா தகுதி மன் அஹபப்த, நபியே நீர் விரும்பியவரை நேர்வழியில் செலுத்த முடியாது, அந்த இலக்கில் கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்படிங்கிற அர்த்தம். இதாயத்துல கொண்டு வந்து நுழைக்க முடியாது உங்களால, வேணா காட்டி விடலாம் இப்படி போங்க அப்படின்னு காட்டி விடலாம், உள்ள நுழைக்க முடியாது உங்களால் அப்படின்னு. அதுவும் அதே கருத்து தான், லைசா அலைக்க ஹுதாகும், அவர்களை நேர்வழியில் செலுத்துவது உங்களுடைய பொறுப்பு அல்ல, நேர்வழியில் செலுத்துவது உங்களுடைய பொறுப்பு அல்ல, நேர்வழியை காட்டுறதுதான் உங்க வேலை என்று அல்லாஹால சொல்லுகின்றான். ஆக இந்த ஹிதாயத் என்பது இப்படி பல தரப்பட்டதாக, அதில் குறிப்பாக இந்த ரெண்டு வகை உடையதாக அமைந்திருக்கின்றது. அல்லாஹால இங்கே சொல்லும் பொழுது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொல்லும் பொழுது இந்த இரண்டாவது வகை இருக்கின்றது ஈசாலு தரீக், அந்த அர்த்தம் தான் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹால இடத்துல நம்ம கேட்கிறோம், இப்போ யாரு கேட்கிறோம், நேர்வழிக்கு வந்து விட்டு நம்ம தான் கேட்கிறோம், போய் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் கைகட்டி நின்று அவனை புகழ்ந்து விட்டு உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகின்றோம் என்பதாக சொல்லிவிட்டு, பிறகு இஹ்தினா எங்களை நேரான வழியில் நடத்தாட்டுவாயாக. அப்ப நடத்தாட்டுவாய் நம்ம தான் நடந்துகிட்டு இருக்கிறோமே, இப்போ நேரான வழியில் நடக்கிறதுனால தான் தொழுகையில வந்து நிக்கிறோம் கையை கட்டிக்கிட்டு, அப்புறம் இப்படி நேரான வழியில் நடத்தாட்டுவாயன்னு சொல்றது. அப்புறம் ஒரு சந்தேகம் வருது, நடத்தாட்டுவாயாக அப்படின்னு சொன்னா கூட இன்னொரு சந்தேகம் வருது அப்படின்னா, அப்ப நேரான வழியில் நடத்தாட்டுவாயாக அப்படின்னு சொன்னா நமக்கு வேணா இப்படி சொல்லலாம், நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரான வழியில இல்லை, முழுமையாக நேரான வழியில இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தப்பு தவறுமா போயிட்டு இருக்கிறோம், அதனால எங்களை நேரான வழியில் நடத்தாட்டுவாயன்னு நம்ம சொல்லலாம். சரி, ரசூல்லா சொன்னாங்களா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நேரான வழிதானே, எந்த எந்த அணுவளவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழியை விட்டு மாறவே கிடையாது, நேர்வழியின் மொத்த வடிவமாகவே ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அவங்க போய் ஏன் கேட்கணும் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்கல்ல, ஏன் கேட்டாங்க? இப்ப அந்த அதனுடைய அர்த்தம் என்ன, ஒவ்வொரு மனிதருடைய அவரவருடைய தராதரத்திற்கு தக்கவாறு அதனுடைய அர்த்தம் மாறுவாங்க. எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதனுடைய அர்த்தம் மனிதர்களுடைய தராதரத்திற்கு தக்கவாறு மாறும். இப்ப நான் கேட்கணும் அப்படின்னு சொன்னா, நான் கொஞ்சம் நேரான வழியில போயிட்டே இருக்கிறேன், இதை விட இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னு கேட்கறதுன்னு அர்த்தம். என்ன விட அவர் பெரிய வலியுள்ளா இருக்காரு, அவர் எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் கையை கட்டிட்டு கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவர் இன்னும் அதிகமா போகணும்னு அர்த்தம், இன்னும் வேணும் அப்படின்னு அர்த்தம். இன்னும் வேணும் என்பது மட்டுமல்ல, இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய ஹிதாயத்து இருக்குது, எனக்கு எவ்வளவு ஹிதாயத்து கிடைச்சிருக்குதா இதுல நிலைப்படுத்தி வை, இஸ்திம்ரார், அதனாலதான் இப்படி ஒரு அர்த்தம் செய்யப்பட்டு இருக்கின்றது. இஸ்தமிர்ர பினா அலா ஹாதல் ஹாதிஹில் ஹிதாயா, இந்த ஹிதாயத்தின் மீது எங்களை நிலைப்படுத்தி வைப்பாயாக, நிரந்தரமாக ஆக்கி வைப்பாயாக அப்படிங்கிறது. இஹ்தினா எங்களை நேரான வழியில் நடத்தாட்டுவாயாக அப்படின்னு சொன்னா, நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹிதாயத்திலே எங்களை நிலைப்படுத்தி வைப்பாயாக, இதுல இருந்து கொஞ்சம் கூட கீழே போ கீழ் நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்கி விடாது, இதுக்கு பின்னால மேல் நோக்கி போகக்கூடிய அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை எங்களுக்கு உண்டாக்குவாயாக, இருக்கக்கூடிய ஹிதாயத்தை அப்படியே வைத்து அதிலே குறைவை ஏற்படுத்தாமல் இனிமேல் அதிகமான ஹிதாயத்திற்கு வழிவகைகளை செய்வாயாக அப்படின்னு கேட்டுக்கொள்வது அதுல இருக்கு. இது மனிதர்களுக்கு தரத்திற்கு தக்கவாறு மேல போய்கிட்டே இருக்கு, எவ்வளவு மேல போகும் அதுக்கு கணக்கே கிடையாது, மேல போறதுக்கு கணக்கே இல்லை, எவ்வளவு போலாம்
அப்படின்னு கேட்டா அது போக போக போயிட்டே இருக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெற்றவர்கள் யாரும் கிடையாது. அல்லாஹ்வுடன் நெருக்கமானவர்கள் நபி அவர்களை போன்று வேற யாரும் கிடையாது உலகத்துல. எந்த நபியும் கிடையாது, எந்த மலக்கும் கிடையாது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட கிடையாது. சித்ரத்துல் முன்தாஹாவோட நின்றுகிட்டாங்க. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தனிமையா போனாங்க. எவ்வளவு தூரம் போனாங்க அப்படிங்கறது தெரியாது, எவ்வளவு தூரம் போனாங்கன்னு தெரியாது. இது சில அல்லாஹ் தாலாவுடைய நெருக்கம். அப்ப அல்லாவுடனே போய் பேசினாங்க. அப்படி பேசும்போது கூட சில கருத்தின்படி சொல்லப்பட்டு இருக்கிறது அல்லாவுக்கும் ரசூல்லாவுக்கும் இடையில 70,000 திரை இருந்துச்சு அப்படிங்கிறாங்க சில பேர். நெருக்கம்னா அதான் நெருக்கமா. அப்ப இன்னும் நெருக்கணும், அப்ப இன்னும் நெருக்கம் இருக்குன்றது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி வரைக்கும் அவர்கள் மௌத்தார வரை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நேரான வழியில எங்களை நீ நடத்தாட்டுவாயாக. அதாவது உன்னுடைய சல்லல்லாஹு கேட்டதுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டா இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் அப்படின்னு சொன்னா உன்னிடத்துல என்னை இன்னும் அதிகமாக நெருக்கமாக்கி வைப்பாயாக. நான் உன்னிடத்துல கொஞ்சம் நெருக்கமா இருக்கேன், இன்னும் நெருக்கமாக்கி வைப்பாயாக. ஒவ்வொரு ரக்காத்திலையும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்னை நெருக்கமாக்கி வைப்பாயாக. நெருக்கமா அந்த நெருக்கம் கூடிக்கொண்டே இருந்தது, அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அந்த நெருக்கத்தினுடைய உச்ச நிலை எவ்வளவு நெருங்க வேண்டும் என்று அல்லாஹ் தாலாவுடைய நாட்டத்தில் இருக்கின்றது அவ்வளவு முடிந்து விட்ட பின்னால உலகத்தை விட்டு போயிட்டாங்க. அந்த நெருக்கம் தான் உச்சகட்டமான நெருக்கம், அதுக்கு பின்னால் நெருக்கமே கிடையாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கியாமத் நாளிலே ஒரே ஒரு தனி இடம், உயர்ந்த ஒரே ஒரு இடம் உண்டு. அந்த இடத்தை ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும்தான் அல்லாஹ் தாலா தருவான், அது நானாக இருக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் கொடுப்பான். அல்லாஹ் தாலா ஸல்லல்லாஹு அலைஹி எனக்கு தான் கொடுப்பான் அப்படின்னு பெருமையாக சொல்லாம எனக்கு அல்லாஹ் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் மகாம மஹமூத். அதனாலதான் ஒவ்வொரு பாங்கு சொன்ன பின்னாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்யக்கூடிய அமைப்பில் மகாம மஹமூதை எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ வழங்குவாயாக. ஆதி சையீதனா முஹம்மதினில் வசீலா வல் ஃபதீலா, அந்த வசீலாங்கிறத மகாம மஹமூத் என்பது. வபஅசு மகாமன் மஹமூதா என்று நாம் சொல்லுகின்றோம். மகாம மஹமூத் என்ற அந்த உயர்தர புகழ்மிக்க ஸ்தானத்திலே அவர்களை நீ கொண்டு போய் சேர்ப்பாயாக, எழுப்புவாயாக, உட்கார வைப்பாயாக என்று கேட்டுக்கொள்வது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிதாயத், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹிதாயத். ஆக ஹிதாயத் என்பது முடிவுறாத ஒன்று. ஹிதாயத் முடிந்து விட்டது அதனால யாரும் கேட்க கூடாது முடிஞ்சு போச்சு அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இப்ப நான் நேர்வழிக்குள்ள வந்துட்டேன் அதனால இனிமேல் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுவது எந்த மனிதருக்கும் சாத்தியம் இல்லை. அதனால எல்லா மனிதரும் கேட்கணும், எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்கணும். எஹ்தினா எங்களுக்கு நேரம், எங்களை நேரான வழியில் நடத்தாட்டுவாயாக என்று சொல்லிக் கொள்வது. இப்படி பல்வேறு அம்சங்கள் உள்ளவையாக அல்லாஹாலா இந்த எஹ்தின ஸ்ராத்தல் முஸ்தகீம் என்ற வாசகத்தை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இதுல அல்லாஹாலா குரான் பல இடங்களில இந்த இரண்டாவதா சொன்ன பாருங்க, அதாவது ஹிதாயத் என்பது முடிவுறாத ஒன்று, நெருக்கம் பெறுவது. அந்த அமைப்பில் தான், அந்த கருத்தில் தான் அல்லாஹாலா முதலில் முத்தகீன் இந்த குரான் இருக்கின்றது. அது முத்தகீன்களுக்கு, அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு, பயபக்தியாளர்களுக்கு அது நேர்வழி காட்டக்கூடியது என்பதாக சொல்லுகின்றார். சரி, குரான் இருக்குது, அது தவறான வழியில் உள்ளவர்களுக்கு நேரான வழியை காட்டுவது அப்படின்னு சொல்லணும். நேர்வழியில் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டுவதுங்கிறான் அல்லாஹ் தஆலா. நேர்வழியில் உள்ளவர்களுக்கு நேர்வழி, முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. முத்தகீன்கள் தான் நேர்வழியில இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன போய் நேர்வழி காட்டுறது? அப்புறம் முத்தகீன்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், அல்லாஹுவை பயந்தவர்கள், அந்த முத்தகீன்கள் சொர்க்கவாசிகள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வேறு இடங்களில் சொல்லுகின்றார். யார் என்னை பயந்தார்களோ, எனக்கு தக்வாவை, என்னிடத்தில் தக்வா உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் மன்னிப்பளிப்பேன், சொர்க்கம் தருவேன் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். பல வெகுமதிகளை தருவதாக சொல்லுகின்றான். அப்படிப்பட்டவங்க அல்லாஹ் தஆலாவிடத்தில் நெருக்கம் பெற்றவர்கள் தானே, அல்லாஹ்வுடைய வெகுமதியை பெற தகுதி பெற்றவர்கள். அவங்களுக்கு போய் நேர்வழி காட்டுறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதான் அந்த அது முன்னால் சொன்ன அர்த்தம் தான். முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதா இருக்கும் என்று சொன்னா, முத்தகீன்களை அதாவது நேர்வழி பெற்றவர்களை அவர்களுடைய நேர்வழியிலே நிலைத்திருக்க செய்யக்கூடியது இந்த குர்ஆன். அவர்களுடைய ஹிதாயத்தை, அவர்களுடைய நேர்வழியை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டு செல்லக்கூடியது, அதிகப்படுத்தக்கூடியது. அதாவது நேர்வழியை அதிகப்படுத்தக்கூடியது என்று சொன்னா அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியது என்று கருத்து. அல்லாஹ் குர்ஆன்ல வேறு பல இடங்களில் இப்படி சொல்லுகிறார், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் லாலிபீன், அல்லாஹு தஆலா அநியாயக்காரர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன், பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். ஆனா நம்ம அறிவு என்ன சொல்லுது? அநியாயம் செய்யறவங்களுக்கு, பாவம் செய்யறவங்களுக்கு தான் நேர்வழியை காட்டணும்.
முத்தகிங்களுக்கு போய் நேர்வழி காட்டி என்ன பண்றது? அவங்க தான் நேரான வழியில. அதுக்கு அந்த முன்னால சொன்ன கருத்து இங்க வல்லாஹு லா யஹ்தில் கவ்மல் லாலிமீன் கவ்மல் ஃபாசிகீன், பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய நேர்வழி காட்ட மாட்டான் அப்படின்னு சொன்னா நேர்வழியில் செலுத்த மாட்டான். நேர்வழி காட்டுறதுக்கு தான் குரானையும் நபியையும் அல்லாஹ்வுத்தால அனுப்பி வச்சிருக்கானே. வாலிமீன்களுக்கு, அநியாயக்காரர்களுக்கும், பாசியப்பயங்கள் பாவிகளுக்கும், தவறான வழியில் உள்ளவர்களுக்கும், காபிர்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்கு தான் அல்லாஹால குரான் அனுப்பி வச்சா, அதை விளக்கி வைப்பதற்கு ரசூலை அனுப்பி வைத்தான். இவர்கள் எல்லாம் நேர்வழி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹுடைய வேதத்தின்படி, அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளையின்படி உலமாக்கள் நேர்வழி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். நல்லடியார்கள் நேர்வழி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் தவறானவர்களுக்கு நேர்வழி காட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அல்லா நேர்வழி காட்ட மாட்டான்னு நினைத்தா அப்ப காட்ட மாட்டான்ங்கிற அர்த்தம் செய்யக்கூடாது. அந்த இடத்துல வல்லாஹு லா யஹ்தில் கவ்மல் ஃபாஸிகீன் என்று சொன்னா, பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹால நேர்வழியில் செலுத்த மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அவங்க பாவத்தை விட்டுட்டு ஈமானின் பக்கம் வந்தான், குஃபுரை விட்டு விட்டு ஈமானின் பக்கம் வந்தால் நேர்வழியில் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைப்பான் அல்லாஹால அவர்களுக்கு என்று அதற்கு பொருள். இப்படி இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்பதற்கு பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இங்க இஹ்தினா அப்படிங்கிறது மட்டும் தான், இப்ப ஹிதாயத்துக்கு மட்டும் தான் விளக்கம் சொல்லப்பட்டது. அஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை எங்களுக்கு நீ காட்டுவாயாக அப்படின்னு சொல்றோம். நேரான வழியில் எங்களை நீ செலுத்துவாயாக அப்படின்னு சொல்றோம். இந்த நேரான வழி அப்படிங்கிறது எது? சிராத் அப்படின்னு சொன்னா வழி, பாதை அப்படின்னு அர்த்தம். அல் முஸ்தகீம் அப்படின்னு சொன்னா நேரானது, எந்த விதமான கோணலும் இல்லாத நேரானது அப்படின்னு அர்த்தம். இந்த நேரான வழி அப்படிங்கிறது என்ன? சிராத்த முஸ்தகீம், சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது பல விளக்கங்கள் சொல்லப்படுது. சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான், கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம். குர்ஆனை தான் சிராத்துல் முஸ்தகீம் என்று அல்லாஹ்வுத்தால சொல்லுகின்றான் என்று சில உலமாக்களுடைய, ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இப்படி சொல்லி காட்டுகின்றார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது, அந்த கிதாபு அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி சொல்லும் பொழுது, அது சிராத்துல் முஸ்தகீமாக இருக்கும், அந்த குர்ஆன் இருக்கின்றதே அது நேரான வழியாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும், குர்ஆனில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்தும், அதனுடைய போதனைகள் அனைத்தும் நேரான வழியை கொண்டவை அப்படிங்கிற பொருள் அது. அப்ப குர்ஆன் தான் சிராத்துல் முஸ்தகீம் என்பது. அல்லது சில கருத்தின்படி சில ஹதீஸ்களில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தீனுல் இஸ்லாம், இஸ்லாம் என்ற மார்க்கம் இருக்கின்றதே அதுதான் சிராத்துல் முஸ்தகீம். சிராத்துல் முஸ்தகீம் என்பது தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் தான். இஸ்லாமிய மார்க்கத்தில் எவர் நடக்கின்றாரோ அவரெல்லாம் நேரான வழியில் போய்கொண்டிருக்கின்றார் அப்படின்னு அர்த்தம். எந்த விதமான தப்பும் தவறும் இல்லாமல், எந்த விதமான மாற்றம் இல்லாமல் தீனுல் இஸ்லாத்தில் செல்லக்கூடிய மனிதர் எல்லாம் நேரான வழியில் போயிட்டு இருக்கிறார். எந்த விதமான மாற்றம் இல்லாமல் குர்ஆனை பின்பற்றி செல்லக்கூடியவர் எல்லாம் நேரான வழியில் போய்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறார். அப்ப இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை எங்களை, நேரான வழியில் எங்களை நீ நடத்தாட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது, குர்ஆனுடைய வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக, அல்லது இஸ்லாத்தின் வழியிலே எங்களை நடத்தாட்டுவாயாக என்று கேட்டுக்கொள்ளக்கூடிய கருத்தெல்லாம் அதில் இருக்கின்றது. இந்த நேரான வழி அப்படிங்கிறதுக்கு, சரி, இது இரண்டு கருத்து. நேரான வழி அப்படிங்கிறதுக்கு மற்றொரு கருத்து, நடுநிலையான வழி, நடுநிலையான வழி அப்படிங்கிறது. நடுநிலையான அப்படின்னு சொன்னா ரொம்ப அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி போகக்கூடிய ஒரு வழியும் அல்ல, அல்லது ரொம்ப தாழ்ந்து போகக்கூடிய வழியும் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துஆக்களிலே இப்படி கேட்டிருக்கின்றார்கள், அதாவது நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை எனக்கு நீ வழங்குவாயாக. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுதும் கூட செலவினங்களை பற்றி சொல்லுகின்றான். செலவினங்களை பற்றி சொல்லும் பொழுது, வலா தஜ்அல் யதக மக்லூலதன் இலா உனக வலா தம்ஸுஹா குல்லல் வஸ்ப் அப்படின்னு சொல்றான். கையில காசு இருந்துச்சுன்னு சொன்னா ஒரே அடியாக கையை கழுத்திலே கட்டியவராக நீர் ஆகிவிட வேண்டாம், கையில கைகளை கழுத்திலே கட்டியவராக நீர் ஆகிவிட வேண்டாம் அப்படின்னா இறுக்கி பிடிக்க வேண்டாம், கஞ்சத்தனம் செய்ய வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. வலா தஜால் எதக்க மகுலூலத்தன் இலா உனக்கு, உம்முடைய கழுத்தின் பக்கம் கட்டப்பட்டதாக, விலங்கிடப்பட்டதாக உம்முடைய கைகளை ஆக்கி கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். வலா தபுசுத்துஹா குல்லல் வஸ்து, ஒரே அடியாக கையை விரித்து விடவும் வேண்டாம். அப்ப செலவு காசு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நடுநிலையாக செலவு செய்ய வேண்டும். அதை அல்லாஹ் தஆலா அதனுடைய தொடரில் வேற இடத்திலும் சொல்லுகின்றான், நடுநிலையாக செலவு செய்ய வேண்டும் என்பதாக. இப்ப பொருள் ஒரு மனிதனிடத்தில் இருக்கும் பொழுது அதை நடுநிலையாக செலவு செய்யக்கூடிய தன்மையை பெறுவது இருக்கின்றதே அது சிராத்த முஸ்தகீம், நேரான வழி, நடுநிலையான வழி. அதே போன்று சொல்லிலே, செயலிலே,
குணங்களிலே எல்லாம் நடுநிலையான ஒரு தன்மை மனிதனிடத்தில் இருக்க வேண்டும். பேச்சு பேசும்பொழுது உபரியான அதிகபட்சமான தேவையில்லாத பேச்சுக்களை பேசிவிடக் கூடாது, அல்ல ஒரேடிய வாய மூடி ஊம மாறி பேசாமல் இருக்கவும் கூடாது. தேவையான பேச்சுக்களை தேவையான நேரத்திலே தேவையான இடங்களிலே பேசத்தான் வேண்டும். தேவையில்லாத பேச்சுக்களை எந்த நேரத்திலும் பேசக்கூடாது. இப்படி பேச்சு சரியாக அமைந்துவிட்டால் அது நடுநிலைமையான பேச்சு. அது பேச்சு மட்டுமல்ல, மனிதனுடைய எல்லா செயல்களிலும் இதே மாதிரி நடுநிலை. சாப்பிடுவது, தூங்குவது, சிரிப்பது, நடப்பது, குடிப்பது, எத்தனை வேலைகள் இருக்கிறதோ இவை அனைத்திலும் நடுநிலையான ஒரு தன்மை இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹத்தாலா பல்வேறு நிலைகளை உடலுடைய அமைப்பிலே உண்டாக்கி வைத்திருக்கின்றான். மனிதன் தூங்கவும் வேண்டும், விழித்திருக்கவும் வேண்டும், சாப்பிடவும் வேண்டும், சாப்பிடாமல் இருக்கவும் வேண்டும், அதாவது நோன்பு வைத்திருக்கவும் வேண்டும், தொழவும் வேண்டும், தொழாமலும் இருக்க வேண்டும். சில நேரங்களில் உடலுக்கு சில நேரங்களில் ராகத்து கொடுக்க வேண்டும், ஓய்வு கொடுக்க வேண்டும். இப்படி பல்வேறு அம்சங்கள் உடையவையாக, பல்வேறு தன்மைகள் உடையவையாக உடலை அல்லாஹத்தால் அமைத்து வைத்திருக்கின்றான். இதுல மனிதனுக்கு எந்த தன்மையின் மூலமாக அந்த உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குமோ அந்த தன்மைகளை மனிதன் மேற்கொள்ள வேண்டும். உதாரணமாக சாப்பாட்டை எடுத்துக்கொண்டால் ரொம்ப அதிகமாக சாப்பிடவும் கூடாது, சக்தியெல்லாம் இழந்து விடக்கூடிய அளவுக்கு குறைவாக சாப்பிடவும் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அந்த நடுநிலையான சாப்பாடு, நடுநிலையான உணவு சாப்பிடுதல் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய வழி, வயிற்றில் மூன்றில் ஒரு பாகம் சாப்பிட வேண்டும், மூன்றில் ஒரு பாகம் தண்ணீர் குடிக்க வேண்டும், மீதி மூன்றில் ஒரு பாகத்தை காலியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி காலியாக இருந்தா தான் ஜிக்ர் செய்ய முடியும், அல்லாஹுவை தொழ முடியும், வணங்க முடியும், மற்ற வேலைகளை எல்லாம் செய்ய முடியும். வயிறு புல்லாயிடுச்சு அப்ப தூங்க வேண்டிய வேலை தான், அடுத்தாப்புல வேற வேலை செய்ய முடியாது. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடுநிலையான உணவு என்பதற்கு இப்படி ஒரு இலக்கணத்தை சொல்லி தருகின்றார்கள், மூன்றில் ஒரு பாகம். அது உதாரணம் எப்படின்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய வயிற்றுக்கு பசி இருக்கின்றது, மூன்று ரொட்டிகளை சாப்பிட முடியும் அப்படின்னு வச்சுங்க, மூணு ரொட்டி சாப்பிட்டா ஃபுல்லாயிடும், வயிறு நிறைஞ்சிடும், என்ன இருந்தா ஒரு ரொட்டி தான் சாப்பிடும், அது எப்படி அஜித்து முடியறது? அப்படி செஞ்சா தான் அதுக்கு பேர் நடுநிலையான சாப்பாடுன்னு அர்த்தம். ஒரு ரொட்டி சாப்பிடணும், மீதி ஒரு ரொட்டியை நிரப்பக்கூடிய அளவுக்கு தண்ணி குடிக்கணும், மீதி ஒரு ரொட்டியுடைய இடத்த காலியா வச்சுக்கணும். இப்பொழுது நடுநிலையான உணவு அந்த மனிதன், அதே மாதிரி நடை, பேச்சு, சிரிப்பு, எல்லா வகையிலும் நடப்பதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரும். எப்படி நடக்கணும், என்ன அஜித்து கால் எனக்கு இருக்குது, எப்படி வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. நடப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், வேகமாக நடக்க கூடாது, ரொம்ப மெதுவாக நடக்க கூடாது. அல் அஜலத்து மின ஷைத்தான், வேகமாக செயல்படுவது அவசரப்படுவதெல்லாம் ஷைத்தானை சார்ந்தது என்பதாக சொல்லுகின்றார். அதே மாதிரி ரொம்ப மெதுவாக நடந்தா அது சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம், அது சோம்பேறி, அந்த மனிதன் சோம்பேறிங்கிறதுக்கு அடையாளம். அதனால ரொம்ப மெதுவாக நடக்கக்கூடாது, வேகமாக நடக்கக்கூடாது, நடுநிலையான நடையாக இருக்க வேண்டும். அந்த நடை அடுத்தவர் பார்த்து பிரியப்படக்கூடிய நடையாக அது அமைய வேண்டும். நான் நடக்கும்போது பார்த்தேன், பார்த்தாரு மற்றவர் ஒருவர் பார்க்கிறார், யாராவது மற்ற மனிதர்கள் பார்க்கிறாங்க, என்ன அழகா நடக்கிறார் இவர், இது மாதிரி நானும் நடக்க வேண்டும் என்று அவர் நினைக்க வேண்டும், அதான் நடுநிலையான நடை. அதே மாதிரி சாப்பிடுறது, எல்லா வகையான நிலைகளும் அல் கஸ்து ஃபில் கௌலி வல் ஃபைல், சொல்லிலும் செயலிலும் நடுநிலையை கையாளுவது, அல் கஸ்து ஃபில் அஹ்லாக், குணங்களிலே நடுநிலையை கையாளுவது, மன்னிப்பது, இரக்கம் காட்டுவது, கோபப்படுவது, எல்லாவற்றிலுமே நடுநிலையான தன்மை இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செய்து காட்டி இருக்கின்றார்கள். கோபப்படாமலும் இருக்கக்கூடாது, ரொம்ப எதுக்கு எடுத்தால் கோபம் வரவும் கூடாது. கோபம் என்பது மனிதனுக்குரிய ஒரு அம்சம், கோபம் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதை போன்று, மனித்துகுலிப ஃபலம் யஃலப் ஃபஹு ஹிமார் அப்படிங்கிறாங்க. எவர் ஒருவருக்கு கோபம் ஊட்டப்பட்டு, அதாவது ரோஷம் ஊட்டப்பட்டு அவருக்கு கோபம் வரவில்லை என்று சொன்னால் அவன் கழுதை அப்படிங்கிறாங்க. கோபம் ஊட்டப்பட்டு கோபம் வரக்கூடிய ஒரு செயல், கோபம் வரணும் கண்டிப்பா, ஆனா கோபமே வர்றதில்லை, இவன் என்னடா மழுங்க பயலா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப கோபம் வரக்கூடிய செயலுக்கு கோபம் வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் வந்தால் நெற்றியிலே இந்த ரெண்டு புருவத்துக்கு நடுவில் ஒரு நரம்பு இருக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரம்பு புடைத்துக் கொள்ளும் என்பதாக ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கு. நரம்பு மேல வந்துடும் கோபத்தினால், முகமெல்லாம் நிறம் மாறி போயிடும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. பல தடவை பல சஹாபாக்கள் விஷயத்தில் கோபம் அடைந்திருக்கின்றார்கள், சொல்லும் பொழுது செய்யும் பொழுது இப்படி எல்லாம். ஆக கோபம் வர வேண்டும், அந்த கோபம் நியாயமான கோபமாக இருக்க வேண்டும், அதுதான் நடுநிலையான கோபம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இரக்கம் காட்ட வேணும், ஆனா ஏமாந்துடக்கூடாது, இரக்கம் காட்டேன்னு சொல்லிட்டு
ஏமாந்துடக்கூடாது. ஏமாறுதல் இரக்கமாக ஆகாது. அதே மாதிரி இரக்கம் காட்டுகின்றேன் என்று சொல்லி தனக்கு ஆபத்தை உண்டாக்கி கொள்ளக்கூடாது. சில பேர் இரக்கம் காட்டுன்னு சொல்லிட்டு ஆபத்து, ஒரு பாம்பு வருது பாவம் இரக்கமா இருக்கு அதை விட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு பாம்பு அங்கே தானே படுத்திருக்கோம் நம்மளும் பக்கத்திலே படுத்துக்குவோம். பாம்புக்கு இரக்கம் காட்டுறது, இப்ப பாம்புக்கு இரக்கம் காட்டுறது இரக்கத்தை சேர்ந்தது அல்ல. அது பாம்பை அடிக்க வேண்டும், தேளை அடிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது தொழுகையில் இருந்தா கூட அடிக்கலாம், சட்டம் இருக்குது. தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருக்கிறோம், முன்னால ஒரு தேள் ஓடுது பிச்சு, பக்கத்துல என்ன இருக்கு அதை எடுத்து போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் தக்பீர் கட்டிக்கலாம், தொழுக முடியாது. ஆனா ரொம்ப அது அடிக்கிறதுக்காக பின்னாலே ஓடக்கூடாது, ஓடனா தொழுக முடிஞ்சு போயிடும். எந்த அளவுக்கு இவர் அந்த குறைவான செயல்களின் மூலமாக அதை செய்ய முடியும் அப்படி செய்யணும். ஒரு பாம்பு வந்துருச்சு அதை அடிக்கிறது கூடும். இங்க இரக்கம் காட்டுதல் அப்படிங்கிறது நடுநிலையான இது இல்ல அஹ்லாக்கு. அதே மாதிரி மன்னிப்பது அப்படிங்கிறது, மன்னிப்பிலும் நடுநிலை இருக்க வேண்டும். எல்லாத்தையும் மன்னிச்சுக்கிட்டே போயிடுறாரு, வீட்டுல பஞ்சாதி பிள்ளைங்கள்லாம் நிறைய செய்யறாங்க, அவங்க பாட்டுக்கு சினிமா பார்த்துக்கிட்டே வர்றாங்க, எப்ப பார்த்தாலும் டிவி பாக்குறாங்க, போற நேரத்துல எல்லாம் சாப்பாடு வைக்கிறதே கிடையாது, போற நேரத்துல ஒன்னும் சொல்றதே கேட்கறதே கிடையாது, பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போறதே இல்லை. சரி அல்லாஹால மன்னிக்க சொல்லியிருக்காங்க பூராத்தையும் மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. இது அசு மன்னிப்புல ரொம்ப ஓவரா போய் அது நாசமா போயிடுவது. அதாவது எந்த விதமான நன்மையும் இல்லாமல் தீமையை முழுமையாக உருவாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது சிராத்த முஸ்தகீம். அப்ப சிராத்த முஸ்தகீம் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது நடுநிலையான எல்லா நிலைகளும் வேண்டும் அப்படிங்கிற கேட்கும். அதே மாதிரி வணக்கத்திலையும் அப்படித்தாங்க, இபாதத் செய்யறதுலயும் நடுநிலை வேண்டும், நடுநிலையான வணக்கம் இருக்க வேண்டும். இவர் பாட்டுக்கு அல்லாஹாலா ரொம்ப பிரியப்படுவான் வணங்குறது அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய நின்று வணங்குறாரு ஒருத்தர், அதை அல்லாஹாலா ஏற்றுக்கொள்ள விடிய விடிய வணங்குறாரு. ரொம்ப அதிகமான தூக்கம் வந்து சோர்வு ஏற்பட்டு அப்படியே மயங்கி கீழே விழுந்தாரு பஜ்ர் தொழுகல. காலையில முடிச்சு பார்க்கிறாரு மணி பத்து. இப்ப இவர் பஜ்ர் பரல விட்டு போட்டாரு, விடிய விடிய தொழுது இருக்கிறாரு. இவருடைய இபாதத்துக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சில கிராமப்புறத்திலிருந்து வேறொரு ஊர்ல இருந்து மூணு பேர் வந்தாங்க, மூன்று நபர்கள் வருகின்றார்கள். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டுல வந்து ரசூலுல்லாஹ் எங்கன்னு கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்காங்க, வெளியே போயிருக்காங்க வருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கேயே உட்கார்ந்து இருந்தாங்க. அப்போ ஆயிஷா நாகி அவர்களிடத்துல அந்த மூணு பேரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இபாதத்து எப்படி இருந்துச்சு, எப்படி எல்லாம் இபாதத்து வணக்கம் செய்வாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆயிஷா நாகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, அந்த மூணு பேர்த்திட்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் வணங்குவாங்க, இப்படி எல்லாம் இபாதத்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி காட்டினாங்க. அப்போ அந்த அதை கேட்ட அந்த மூன்று பேரும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்திருக்காங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா ராத்திரிக்கெல்லாம் தூங்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க அதிகமா, ஒரு ஏரியா பணங்கிட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, இப்படியே அவங்களுடைய அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னோட ரொம்ப மிகைப்படுத்தி அதிகமான வணக்கம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு வந்தாங்க. ஆனா ஆயிஷா நாயகி அவங்க சொல்லி காட்டின அந்த வணக்கத்தை பார்க்கும் பொழுது இவங்க மூணு பேரும் பேசிக்கிறாங்க, ரசூல்லா நம்ம பெரிய நிறைய வணக்கம் செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு வந்தோம், ரொம்ப கம்மியாவில் தெரியுது அப்படின்னு சொல்லி இவங்களா பேசிக்கிட்டு இவங்களா சொல்லிக்கிறாங்க. மறுபடியும் சரி சரி அல்லாஹ்வுடைய ரசூல் எங்க நம்ம எங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவங்க, அவங்க கொஞ்சமா வணக்கம் செஞ்சாலும் பெரிய சவாபு கிடைச்சி போயிடும், நம்ம சாதாரண ஆளு நம்ம எங்க என்று இப்படி பேசிக்கிட்டு அதுல மூணு பேர்ல ஒருத்தர் சொன்னாரு, நான் இனிமேல் இரவு முழுவதும் தூங்கவே மாட்டேன், இபாதத் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், இனிமேல் ராத்திரில தூங்கவே மாட்டேன். இன்னொருத்தர் சொன்னாரு, நான் பகல் நேரத்துல சாப்பிடவே மாட்டேன், நோம்பு வச்சுக்கிட்டே இருப்பேன் காலம் போறோம். இன்னொருத்தர் சொன்னாரு, நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன், நான் இப்படியே பிரம்மச்சாரியாகவே இருந்து காலம் போற வாழ்வேன் அப்படின்னு சொன்னார். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லா வந்துட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. நீங்க சொல்றத நான் கேட்டேன், ஆனா நீங்க சொல்றத போல அல்ல இஸ்லாம். ஒரு மனிதன் என்னை பாருங்க, நான் அல்லாஹ்வுடைய ரசூல், நான் சாப்பிடவும் செய்கின்றேன், சாப்பிடாமல் இருக்கவும் செய்கின்றேன். அதாவது சில நாள்களில் சாப்பிடுகின்றேன், சில நாள்ல நோன்பு வைக்கிறேன், நோன்பு அதாவது சாப்பிடுறத விட்டுட்டு நோன்பு வைக்கிறேன், நோன்பு விட்டுட்டு சாப்பிடவும் செய்கிறேன், நான் இரவிலே தூங்கவும் செய்கின்றேன், இபாதத்தும் செய்கின்றேன், நான் திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றெடுத்தும் இருக்கின்றேன், ஆனால் அவர்களை எப்படி நடத்தாட்ட வேண்டும் அப்படியும் நடத்தாட்டி கொண்டிருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய விஷயத்தை சொல்லி ஒரு மனிதன் உண்மையாக நேரான வழியிலே நடுநிலையான அமைப்போடு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கருத்தை அந்த மூன்று பேருக்கும் விளக்கினார்கள் என்பதாக ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது சிராத்துல் முஸ்தகீம் என்பதாகும். ஆக இஹ்தினஸ் சிராத்துல் முஸ்தகீம்,
நேரான வழியிலே எங்களை நீ நடத்தாட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது, அந்த நேரான வழி என்று எது எது விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அது அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு கருத்து அந்த வாசகத்தில் அமைந்திருக்கின்றது. இன்ஷால்லா இன்னும் சில கருத்துக்கள் அடுத்த வாரம் சொல்லப்படும். எனவே அல்லாஹு தாலாவுடைய சன்னிதானத்திலே கைகட்டி அல்லாஹுவை புகழ்ந்து நாம் இந்த வாசகங்களை எல்லாம் சொல்லும் பொழுது, இந்த ஆயத்துக்களை ஓதும் பொழுது இந்த கருத்துக்கள் அனைத்தும் நம்முடைய நினைவிலே வர வேண்டும். அதுக்காக இந்த விளக்கங்கள்லாம் சொல்லப்படுது. எதை கேட்டமோ அதுல கொஞ்சமாவது நினைவு வந்தா இந்த சிந்தனைகள் சிதறாமல் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய, ஒரு மனப்பட்டு தொழுகையை நிறைவேற்றக்கூடிய தன்மை உண்டாயிடும். அதனாலதான் அந்த ஆயத்துகளுக்கு ஓரளவு கருத்துகள், ஓரளவு அர்த்தம் தெரியக்கூடிய தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அத்தகைய நல்ல பண்புகளை, அதற்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக.